வேகாத வெயிலுக்குள்ள விறகோடைக்க போறவளே, காலூனக்கு பொசு கலையா கற்றால முள்ளொங்கு தலையா. அப்படி பிசினஸ் என்னடா? மூன்றாம் நாள் அதிகாலை 6:38 என்னோட இந்த பயணம் ஆரம்பமாகிருச்சு. எந்த இடத்துல இருந்தா? காலி தேவட்டையில இருந்து இந்த பயணம் ஆரம்பமாகிருச்சு. நான் அந்த இடத்துல ரூம்ல தங்கி இருந்தேன். அங்கிருந்து இப்ப வெளியாகி இந்த இடத்தால போறேன். இதோட கொஞ்சம் முன்னுக்கு ஜங்கிள் பீச். ஜங்கிள் பீச்ல இருந்த ஒரு பீச், இந்த ஏரியா ஃபுல்லாவே பீச் தான் இருச்சு. இந்த ஊர்ல சிறப்பம்சம் எந்த இந்த ஊர்ல சிறப்பம்சங்கள் எந்த அப்படின்னு சொல்லி பார்த்தண்டா, அதிகமாக பீச் தான் இருச்சு இந்த ஊர்ல. நான் இங்கே இருக்கவங்கள்ட கேட்டேன் இங்கே என்ன விசேஷமாக இருந்துச்சுன்னு சொல்லி, அங்கே அவங்களும் என்ன பீச் தான், ஜங்கிள் பீச் இருந்துச்சு. இந்த ஜங்கிள் பீச் அங்கே இன்னொரு பீச் இருந்துச்சு, எனக்கு அந்த பேர் மறந்துட்டேன். அதை நான் எடுத்து சொல்லியேன். இப்போது இந்த மூணாவது நாள் பயணம், ரெண்டாவது நாள் நைட் நாங்கள் தங்கியிருந்து, நான் அவருட வீடியோ இந்த கிளிப்பை போட்டுட்டே பாருங்கோ. என்னோடய நண்பர் ஒருவர் நபுவான் பிரதர், அவர் கால் பண்ணி அரேஞ்ச் பண்ணினேன். அவர்கிட்ட தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒன்று ரூம்னு சொல்லி, ஜவாயிர் சார்ன்னு சொல்லி, அவங்களோட ரூமில் தான் நான் தங்கி இருந்தது. மேல சந்தோஷம், இப்போ பயணம் ஆரம்பமாகிருச்சு சுவாரஸ்யமாக. மூணாவது நாள் தொடர்ந்து வீடியோ பதிவெல்லாம் பார்த்து கொண்டே இருங்க. ஹவ் இஸ் திஸ் பீச் வியூ? இப்படி அழகாக இருக்கு பாருங்க. இப்படி இங்கே இருக்கு தோணி எல்லாத்துல சைஸை பாருங்க. பெங்களூர்ல எல்லாம் இருக்கு தோணின்னு சொன்னா சிறுசாயிருச்சும், இங்க இருக்கு தோணியோட சைஸை பாருங்க. எங்கட ஊர்ல இருக்கு தோணிட்டு ஒரு 4 மடங்கு இருக்கும், அவ்வளோ பெருசாக வச்சிருச்சு. ஆசிரியர் கலாசாலை உணவட்டுனர். ஆசிரியர் கலாசாலைக்கு முன்னுக்கு தான் போய் கொண்டு இருந்து அப்படி பீச். திஸ் இஸ் அ உணவட்டுனர் பீச். ஹவ் இஸ் திஸ்? இன்னும் சூரியன் மேலே வரல, அதனால் வீடியோ கொஞ்சம் பீச் வியூ குறைச்சல். காலை 7:57 காலை உணவு சாப்பிட போகிறோம், வாங்க. இப்போ அந்த கடைக்கு சாப்பாடு தினமான்னு சொல்லி போனாங்க, சாப்பாடு இல்லை. அப்படி அந்த லைனில் ஒரு 6 கடை இருந்து, 6 கடையிலுமே சரியான ஒரு சாப்பாடு இல்லை. இப்போ நான் நினச்ச இடம் தல்பை. தல்பையில் தான் இப்போ எழுதி இங்கே மார்னிங் 8 மணி சரியா பயணம் ஆரம்பித்தது 6:38 இப்போ சரியா. இப்போ சரியா எந்த இடம்னா 8:30 தல்பை. தல்பையில் ஸ்பெஷலான ஒரு விஷயம் தான் இந்த குழி. அந்த தல்பை பீச்சில் இப்படி ஒரு குழிகள் எரிஞ்சு, இப்படி பாக்ஸ் பாக்ஸுக்கு வெட்டப்பட்டு எரிஞ்சு, இப்படி ஃபுல்லாகவே இந்த இடத்துல எரிஞ்சு மாதிரி அந்த இடத்துல நிறைய எரிஞ்சு. ஆனால் வீடியோஸில் விளங்கியதும் இல்லை, நேரில் விளங்கியது கொஞ்சம் கஷ்டம் தண்ணி வரண்டியதால். அலாடிச்சி ஒன்று எரிச்சதால் அந்த இடத்துல எரிச்சியது விளங்கி இல்லை. இறங்கி போனேன் சென்னடா ஷூ நல்ல இது, அதால் நான் இறங்கல. இதை பார்த்துக்கோங்கோ, இது எந்த இடத்துல எரிச்சேன்னு சென்னடா தல்பேல. தல்பேல தான் இந்த இடம் எரிச்சியது. ரைட். இப்போ இன்னும் நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் எடுக்கல, எடுக்கணும். இப்போ சைட்டு இப்படி தீண்டுட்டு தானா காய்கோ அப்படி தான் போகணும். நீங்கள் இப்படி இந்த மாத்தரை ரோட்டில் வந்துக்கொண்டே இருந்தேன்னு சொன்னால் வார வழியில் இப்படி எரிஞ்சும் இந்த ஃபோட்டோவில் எரிச்சிய இந்த இது தான் நாங்கள் இப்போ நாங்கள் பார்த்தது. ஆனால் ஃபோட்டோவில் எரிச்சிய மாதிரி நேரில் எரிச்சாது, எல்லாம் மோய மோரையாக அந்த இடத்துல இருந்து. அந்த நான் இந்த ஊர் ஆட்கள்கிட்ட கேட்டுக்கொள்ளணும், எந்த சீசனுக்கு இதை பார்க்க வரணும்னு சொல்லி. நான் முன்னுக்கு யாராவது சந்திச்சேன்னா நான் அவங்கள்ட்ட கேட்டுட்டு சொல்லி, எந்த பீரியடுக்கும் வரணும், எந்த பீரியடுக்கு வந்தாலும் அதுக்குள்ள இருந்து அந்த குழியை பார்க்கறதுக்கு வேண்டியது அப்படின்னு சொல்லி. சாப்பிடுவதற்கு இடம் தேடுகிறேன். எனக்கு சாப்பிடும் இடம் கிடைக்கவில்லை. இப்போது ஒரு கடை ஒன்று கிடைத்திருக்கின்றது, அதுக்கு போய் ஏதாவது சாப்பிடுவோம். பசியில் என்னுடைய பேச்சுப்படி மாறிவிட்டது. இங்கு ஹோட்டலில் சாப்பிடுவதற்காக வந்தேன். இங்கு இருக்கின்றவர்கள் கேட்கிறார்கள், தம்பி நீங்கள் எங்கே போறீங்க அப்படின்னு கேட்கிறார்கள். பின்பு நான் அவர்களிடத்தில் கூறினேன், இப்படி பயணம் ஒன்று இலங்கை கரையோரமாக போகிறேன் என்று கூறினேன். அதற்கு அவர்கள் கூறுகிறார், உங்களுக்கு பின்னால் யாராவது வருகிறார்களா என்று. நான் கூறினேன், நான் வருகின்ற இடமெல்லாம் உங்களை போன்ற மக்கள் எனக்கு
சப்போர்ட் பண்ணுகிறார்கள் அப்படி என்று நான் கூறினேன். அவர் சிரிக்கிறார். சாப்பாடு வர வரட்டும், சாப்பிடுவோம். முட்டை ரொட்டி தான் எடுத்தது. இங்கே சோப்பரிசி சோறு அது ஒன்றும் இல்லை. சோப்பரிசி சோறு ஒன்று கிடச்சல. இங்கே இதுக்கான லேடி போயில பசி. இப்போ பசியில் இப்போ டைம் எவ்வளோ நேரம், இப்போ 8 மணியிலிருந்து நான் இது சாப்பாடு கடை தேடி 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 வெயில் ஆஞ்சி கொண்டு ஏலாம். இது இப்போ பாருங்கள் 8:33, அரை மணிக்கு ஏழமாக சாப்பாடு கடை தேடி. இப்போ பசி ஏழாம தின்னுட்டு பயணத்தை தொடங்குவோம். மார்னிங் சாப்பாடு காலை உணவை முடித்து விட்டு பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றேன். இப்போது பயணம் கல்பை வழியாக சென்று கொண்டிருக்கின்றேன். இந்த பயணம் ஆரம்பமாகி நான் சும்மா தைத்தது. இப்போ பயணம் ஆரம்பமாகி பெய்து கொண்டு வரைச்சு. இப்போ 9:30 இந்த பயணம் பெய்து கொண்டு வரைச்சு. ரைட், ஓகே. இது இப்போ ஹபராது. ஹபராது நேற்று நான் சரியாக நேற்று நான் தங்கியிருக்க வேண்டிய இடம் இந்த ஹபராது. ஹபராதுவில் நேற்று தங்க கடை தெரியல, 10 கிலோமீட்டர் கூட தூரம் அப்படின்றதால. இப்போ ஹபராதுவை வந்துட்டேன். இப்போ இங்கிருந்து போன் இப்போ போலீஸில் சிஐடிக்கு அவங்களுக்கு தகவலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கிருந்து போயிட்டு கொண்டு இருக்க வேண்டியது தான். இப்போ ஹபராதுவையில் டைம் சரியாக இந்த இடத்துல நான் ரீச் ஆகியத்தோடு இப்போ நேரம் நான் இந்த ஒச்சல் ஒன்று வராததால் பெரும் சிக்கலாக இருந்துச்சு. கொஞ்சம் தூரத்துக்கு போயிட்டு சின்ன ஒச்சல் வாங்கிக்கலாம். ஏன்னா நான் ஃபோன் எடுத்து பார்த்து கொண்டு இருக்க வேண்டிய மாதிரி ஒரு சிக்கல் உண்டு. அதால் தான் 9:54 ஹபராது வயில். நாங்கள் முன்ன சிறியாலையெல்லாம் ட்ரிப்பு வர நேரம் எல்லாம் ஸ்கூல் ட்ரிப்பு எல்லாம் வர நேரத்துக்கு காணி ஒரு ஃப்ளைன் உண்டு. அந்த ஃப்ளைன் முன்னுக்கு இருந்துச்சு நான் காட்டியேன். அதுக்குள்ளே போய்த்து கொண்டு இருந்தால் டைம் இல்லை. சின்ன பிள்ளை சின்னத்தில் போனதுக்கு இந்த இடத்துல ஏர்ஃபோர்ஸ் உண்டு இருந்துச்சு. ஸ்ரீலங்கன் விமானப்படை கொக்கலை மிகவும் பிரசித்தி வாய்ந்த ஒரு இடம். இது எதனால பிரசித்தி வாய்ந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்துல 4 பாதைகள் அமைக்கப்பட்டிருச்சு. 4 விதமான பாதைகள். அதில் ஒன்று கடல் வழி பாதை, அதோட தரை வழிப்பாதை, அதோட தண்டவாள பாதை, அதோட ஆகாய பாதை. ஆகாய பாதைன்னு சொன்னா அந்த இடத்துல விமானத்தை கொண்டு வந்து இறக்கத்துக்குரிய ரன்வேயும் இருந்துச்சு. புகையிருதம் போகக்கூடிய பீலியும் இருந்துச்சு. வாகனங்கள் போகக்கூடிய தார் ரோடும் இருந்துச்சு. அதே மாதிரி கப்பல் போகக்கூடிய போட் பயணிக்கக்கூடிய கடல்வழி பாதையும் இருந்துச்சு. இந்த 4 விஷயமும் ஒரே இடத்துல சேரிய இடம்தான் எங்கட இந்த கொக்கலை. இந்த கொக்கலை நீங்கள் இப்போ பார்த்துக்கணும் இருந்துச்சு. இந்த ஏர்ஃபோர்ஸ் இருந்துச்சு. இந்த ஏர்ஃபோர்ஸ் இருந்த இடத்துல தான் இந்த 4 விஷயமுமே ஒரே நேரத்தில் அமைந்தது உண்டு. முதலாவது ரன்வே, ஃப்ளைன் ரன்வே. ரெண்டாவது புகையிரதம் போகக்கூடிய அந்த தண்டவாளம். மூணாவது வாகனங்கள் பயணிக்கக்கூடிய தார் ரோட். நான்காவது கடல்வழி பயணம். இந்த 4 விஷயமும் ஒரே இடத்துல அமைந்ததால கொக்கலையும் சிறப்பு வாய்ந்த ஒரு உடல ஏற்றுமதி செயலாக்க வளையம். இங்கிருந்து தான் எக்ஸ்போர்ட் பண்ணி விஷயங்கள்லாம் நடக்கு. இந்த எடுத்து டிசைனை பாருங்க. இந்த ஒர்லோஸ்கானோட வெயில், இங்கிலீஷ் வெயில், 10:17. ஹபராதுவிலிருந்து வந்து கொண்டு இருந்துச்சு. 10:30 இப்போ டைம். இந்த இடத்துல இருந்து சரியாக வெளிக்கமே 13 கிலோமீட்டர். இன்னும் 1:45 மணித்தியாலத்தில் சாரி 2:45 மணித்தியாலத்தில், அதாவது 3 மணித்தியாலத்தில் போயிடலாம். எங்கன்னு சொன்னால் வெளிக்கமைக்கு இந்த இடத்துல வந்து சந்தை வெயிலட்சா அப்படிங்க ஒரு ஏரியா. இந்த இடம் இது ஹபராது சென்ட்ரல் தூரப்பாறை நெல் அப்படின்னு இப்போ விளங்கியல்ல படிய வெயிலுக்கு. ஆனால் இந்த புள்ளில நடந்துக்கணும் ஆனது என்னம்மா இந்த இடத்துல இப்போ வீடியோ எடுக்கல. வீடியோ எடுத்தால் சல்லி கட்டணும் அப்படின்னு இதுக்கு முன்னு சொல்லியிருந்தேன். இந்த ஏரியாவில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் இந்த இடத்துல இப்போ காட்டியேன். இந்த இடம் ஃபுல்லாக எப்படி டெக்கரேஷன் பண்ணி வச்சிருச்சு. இந்த இடத்துல வீடியோ ஃபோட்டோஸ் ஒன்றும் எடுக்கிறது கூடிய இல்லை. எடுக்கக்கூடிய இல்லை. ரீசன் என்னன்னு சொன்னால், இங்கே நாங்கள் சல்லி கட்டணும் இவங்கள்ட்ட இந்த இடத்துல வீடியோஸ் ஃபோட்டோஸ் அடிச்சோணும் அப்படின்னு சொன்னடா. இந்த இடத்துல இது இப்படி செஞ்சு வச்சிருச்சு. நான் லாஸ்ட் டைம் நான் யொலண்டாவோட வந்த நேரம் இந்த இடத்துல ரெண்டு ஃபோட்டோ அடித்து வீடியோ அடிக்கிறதுக்கு சல்லி கட்ட சென்னேன். இவங்களோட ஜொப்பே இதுதான். நல்லா இப்போ இந்த இடத்துல நின்று கொண்டு இப்படி இவங்களை எப்படி நினச்சி இந்த இடத்துல சும்மா அவங்க மீன் பிடிச்ச மாதிரி ஒரு போஸ்டர் ஒன்று கொடுத்து ஃபோட்டோ அடித்ததுக்கு எனக்காக சல்லி அடிக்கிறேன். இது எப்படியா பட பிஸ்னஸ் என்னடா. நான் ஆரம்பத்தில் என்ன ஸ்ரீலங்கா எப்படியா பட நினச்சேன்னா, வெயிலையும் காற்றையும் வச்சு பிஸ்னஸ் பண்ணியது. இந்த இடத்துல இந்த கிளைமேட் இதுக்காக வேண்டி தான்
பாருங்க காஞ்சி காஞ்சி கண்ணை கரையிறண்டு வைத்து. நான் ஊர் வர டைமும் மவுண்ட் ஹாலரே தான் ஆயிடுது. பாருங்க எப்படியாப்பட்ட தொழிலன்னு சொல்லி பாருங்க, எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு இந்த இடத்துல. இந்த ஏரியா ஃபுல்லாகவே இப்படி தான், இந்த ஏரியா ரோட் ஃபுல்லாகவே. ஆனால் பெரிய அளவில் பாரிய அளவில் செஞ்சு கொண்டு இருந்து இந்த இடத்துல தான். இது சரியா ஜெக கொக்கலை, கொக்கலையில் கொக்கலையில் இந்த இடம், இந்த இடம் ஃபுல்லாக இப்படி என்டிக்கில் ஒவ்வொன்றுமே செஞ்சு வச்சிருச்சு அழகாக. பாருங்க எப்படி நிறைச்சுன்னு சொல்லி. நான் இதுக்கு முன்னாடி இந்த இடம் வந்துருச்சு. நான் வந்த நேரம் எனக்கிட்ட சல்லி கேட்டேன், வீடியோஸ் ஃபோட்டோஸும் எடுக்கல சல்லி கட்டணும் அப்படின்னு சொல்லி. பாருங்க இந்த இடத்த கண்டா இப்படி இதாகிருச்சுன்னு சொல்லி. இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல இப்போ நாங்கள் என்ன சொல்லி பொண்ணும் இந்த இப்போ ஒன்றும் கேட்கல. இதே நான் டூரிஸ்டோடு வந்திருந்தேன்னு சொன்னால் நான் சல்லி கேட்டவாகிய இந்த இடத்துல. நான் இதுக்கு முன்னுங்க நான் யோலண்டா கூட்டிக்கு வந்தேன், என்னோட ஃப்ரெண்டோட ஸ்பெயின் ஸ்பெயின் ஃப்ரெண்டோட நான் கூட்டிக்கு வந்த நேரம், அந்த நேரம் இவங்க சல்லி கேட்டிருந்தேன். இந்த ஊரோட ஜா ஏன்னா ஒவ்வொரு ஒரு இடத்த இது பெனர் அடித்து ஃபுல்லாக சல்லி கேட்டுக்கணும் ஆயிடுச்சு. இந்த இடத்த பாருங்க, பசந்தும் தான், அளவும் தான், வடிவும் தான். பயணம் ஷூனா போகிற வெயில், வெயில் கஷ்டம் ஒன்றும் விளங்கியில பயணம் ஷூனா வைத்து கொண்டுருச்சு. இப்படி இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து என்ன உண்மையில இந்த கடலோட பயணிச்சுன்னு சொன்னா எவ்வளவு தூரம் பண்ணாலும் பயணிச்சாலும் கடலோட என்ன, ஐ லவ் கடல், ஐ லவ் கடல், ஐ லவ் கடல். கடல்னு சொன்னடா ஏன்னா உலகத்துல இறைவன் படைச்ச படைப்புல நிறைய விஷயம் இருந்தாலும் ஏன்னா கடல் வேண்டியது அப்படி விருப்பமான ஒரு விஷயம். சுபானல்லா. இந்த கடல் சைட்ல போதில் இனி கரைச்சலும் இல்லை, இனி இதை விட நிறைய நிறைய பார்க்கறதுக்கு இருச்சு. இப்ப தெரியும் அந்த கட்டுறது ஹையளவு கல்லாதது கடல வண்டிய மாதிரி பார்ப்போம். இன்னும் இன்னும் பயணம் இருச்சு. இப்பதான் ஆரம்பம், இப்பதானே மூணாவது நாள். டைம் சரியா அகங்கம அகங்கமேல இருச்சு. இப்ப நான் இருச்சி இடத்துல இருந்து சரியா இனம் 9.2 கிலோமீட்டர்கள் காணப்படுகின்றது. என்னுடைய வெள்ளிக்கமே பயணத்தை நிறைவு செய்வதற்காக கருமுகில்கள் நிறைந்த வண்ணமாக மழை பெய்ய போற கூல் காத்து படிய இன்னும் 9.2 கிலோமீட்டர் பயணம் போகணும். 9.2 கிலோமீட்டர் பயணம் போனா வெள்ளிக்கம பிரதேசத்துக்கு போய் சேர்ந்துருக்கேன். நான் பார்த்தேன் இப்ப இன்னொரு 20 நிமிஷம் பயணம் உண்டு வைத்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்டாரண்ட் எடுத்து வீடியோஸ் கொஞ்சம் அப்லோட் பண்ணிட்டு அங்கிருந்து பயணத்தை போவோம் அப்படின்னு சொல்லி. சரி இப்போ பாருங்க சூடாயிதானே, கிரீன் பீச் பார்க்க வேண்டியது தான் இது. சரி கிரீன் பீச் பார்க், அதை தமிழ்ல எழுதியதை பாருங்க, சுரீன் சுடட் சுரை பார்க். சரியா அந்த ஹடேசல் தென்னிந்தியனே விளங்கிறேன். நாங்கள் இந்தியாவில் தவறு சரி ஃபீல் செஞ்சுட்டோம் விளங்கினா, நாங்கள் இந்தியா தவறு சரி ஃபீல் செஞ்சுட்டு அவ்வளோ தான். எங்களை கலட்டி வீசிறீங்க. இந்த இடத்த பாருங்க, இதை பாருங்க, நான் வாசிச்சேன். சுரீன் சுடட் சுரை பார்ச்சு. சரியா இந்த தமிழாடா இது, நான் பேசி தமிழ் எவ்வளோ நல்லா. இது இன்னொன்று அஞ்சல் அலுவலகம் அகங்கமைக்கு அகங்காமம்னு சொல்லி போட்டுச்சு. பேசி விட என்ன, அகங்கமைக்கு அகங்காமம். மழை பெய்த மழை பெய்த மழை பெய்த ஓட்டு 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 மழை பிடி ஜூஸ் ஒன்று எடுக்க. இருந்து வெளியாகிய 11:30 இப்போ மழை பெஞ்சு, மழை பெஞ்சதான ஒரு 15 நிமிஷம் இருந்துட்டு இப்போ வெளியாகிய அங்கம போலீஸ்லேருந்து இப்போ செய்தி ஃபோன் பண்ணியிருந்தேன். என்னை வந்தலாக போகணுன்னு வேற சொல்லி இப்போ வெளியாகிறது. மொத்தம் வெளிகமைக்கு போகிறதுக்கு 8.7 கிலோமீட்டர் இருச்சு. 8.7 கிலோமீட்டரில் வெளிகமைக்கு போய்த்து சேர்ந்துறேலும். வெளிகமைக்கு போய்த்து சேரினா இப்போ 11:50 இங்கிருந்து இன்னொரு 2 மணிக்கெல்லாம் போய்த்துறேலும். இது அகங்கமேல இருச்சு பீச் உண்டு. பாருங்க எவ்வளோ அழகா இருச்சுண்டு அகங்கமேல. ஒரு பிளேஸ் உண்டு இருச்சு பாருங்க எவ்வளோ அழகா இருச்சுண்டு. இந்த பீச்சுக்கு நடுவில் இப்படி 2 சைட்லேயும் பீச், இப்போ நடுவில் ரோட் மாதிரி வைத்திருச்சு அந்த தீவுக்கு. அது தனி தனித்துண்டான ஒரு தனி தீவுண்டு தான் அது. பார்க்க எவ்வளோ அழகாக இருச்சுன்னு பாருங்க. அந்த ஐலாண்டு நடுவில் ஒரு ரோட் மாதிரி வந்துருச்சு, நேச்சராக இயற்கையாகவே அமைஞ்சிருச்சு. மாஷா அல்லா. எங்கே அமைஞ்சிருச்சுன்னா அகங்கம தான், அகங்கமையில தான் அமைஞ்சிருச்சு. வேகாத வெயிலுக்குள்ள வேற கோடைக்க போறவளே காலூர்.
தலையா வேகாத வெயிலுக்குள்ள விறகோடைக்க போறவளே காலூனக்கு பொசுக்கலையா கற்றால முள்ளங்கொத்தலையா. எப்படி பாடு இந்த பாடு சின்னதில் தமிழ் புக்கில் வாரு, தமிழ் புக்கில் ஒரு தமிழ் இலக்கிய தொகுப்பில் இலக்கிய நயம்மண்டி பாடத்தில் இந்த பாடல் வாரு. அதோட இன்னொரு பாட்டா உங்களுக்கு இன்னொரு பாட்டு, இது என்ன பாட்டுண்டா, சின்னதில் ஸ்கூலில் வினோத உடை போட்டியில் பங்கு பற்றிய நேரம் நான் ஆட்டு இடையன், ஆட்டு இடையனாக பங்கு பற்றி இருந்தேன் அந்த பாடல். இதோ கோக்கு வாய்ப்பம் நேர்கள் உங்களுக்காக அந்த பாடல் என்ன பாடலுண்டா, ஆடுமேய்க்கும் சிறுவனையானாலும் பகலும் மலைகின்றேன் பசியாலே வாடுதே மேன கத்துதே, ஆடுமேய்க்கும் சிறுவனையானாலும் பகலும் மலைகின்றேன் பசியாலே வாடுதே மே மே தனிய பயணம் டயர்ட் வெயிலுங்கான சோர்வு சூனாக போவோம்னு சொல்லி பார்த்தேன். இனி அதுக்காக பாட்டு பாடி பாட்டு பாடி உங்களையும் கொஞ்சம் சூனாக்கிய ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் தான் இருச்சு வெலிகமைக்கு. இந்த கெப்பில் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒரு முறை சிஏடியால் வந்து ஃபோட்டோ அடிச்சுட்டு அவங்களோட வேலையை செஞ்சுக்கிட்டு அப்போ அவங்க போகிற அவங்கள வீடியோஸை ஒன்றும் எடுக்க வேணும்னு என்ன சீக்ரெட் ஏஜென்ட் தானே அதால். அப்போ திரும்ப ஒரு 5 நிமிஷம் நான் மூவ் ஆகிய இன்னும் 2 CID வந்து ஃபோட்டோ எடுத்துச்சு. இனி அல்ஹம்துலில்லா இப்படி பயணம் போக முழு இலங்கையும் சுற்றி வரங்காட்டிலும் இப்படி அவங்களும் வந்து கண்காணிச்சு கொண்டு இருந்தேன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லா பயணத்தை இன்னும் சிறப்பாக போகிறேன். நாம் எங்கேயிருந்தா இவ்வளோ நேரமாக தனியாக வந்து கொண்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணினான். சிஐடி தான் அடிக்கிறக்கும் வந்து சந்திச்சேன். இப்போ என் நண்பர் ஒருத்தர் வந்துருச்சு, இங்கே மாத்திரம் ஒரு காலி காலியிலேருந்து ஒருத்தர் வந்துருக்கீங்க எங்களை சந்திச்சு. நான் இப்போ வெளிக்கமே கிட்டே உங்களை பேருக்கு அகமது சந்தோஷம். உண்மையிலே அவர் வந்துருக்கு எனக்கு கஷ்டமாக காமிக்க வெயிலே சந்தோஷம். வெலிகமை 3 கிலோமீட்டர் மாத்திரை 21 கிலோமீட்டர் இந்த இடத்துல இருந்து மல்லி மே ஹரிடு முனதுகின்னு குபல்கம. இப்போ நாங்கள் இறைச்சி இடம் திஸ் இஸ் அ குபல்கம. யா லாஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வந்துருச்சுண்ணா எவ்வளோண்டோட வந்த நேரம், இன்னும் ஒரு 30 நிமிடத்தில் ஏடா வெளிக்கம. இந்த ஏரியாவில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி 2 சைட்லேயும் மரங்கள் நடுவில் நிழல் எப்படி அழகான ஒரு இடம்னு சொல்லி பாருங்க இந்த இடத்த. இந்த ஊர் இது வெலிகமை கிட்டத்தட்ட வெலிகமையில் இப்போ இருக்கு. வாவ் அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைந்த கடலின் அழகை பாருங்கள். நைஸ் யா I made my friend. I'm Sharmi. Yeah, Sharmi. Yeah, I walk around the Sri Lanka in 50 days. Yeah, yeah, no, this is my job. Like I do a record sometime inshallah, not now, I'm practice. Oh, and at the time I do my best. Right. Every day. சந்தோஷமே வார வழியில நானும் வெள்ளக்காரன்டா நம்புகடா ஐயர் சந்தோஷம். இந்த வெளிகமைக்கு வந்த உடனே மீட் பண்ணிருச்சு என் நண்பர்கள் யூனஸும் யூசுஃபும் வந்துருங்க என்ன மீட் பண்ணதுக்கு இந்த பள்ளிக்கிட்ட கத்திரப்பள்ளிக்கிட்ட நாங்கள் மீட் பண்ணிருச்சு. அதனால் இப்போ வெளிகம டவுனுக்கு வரேன், டவுனுக்கு வந்து டவுனில் மீட் பண்ணி என்ன வந்து மீட் பண்ணுவோம். அப்படி இங்கேருந்து நான் ஒரு லஞ்சுக்கு போகிறேன் மிரிசேக்கு போய்த்திருக்கேன். உண்மையில் முக்கியமான ஒரு பள்ளி உண்டு கத்துர மொஸ் அப்படின்னு சொல்லி இந்த பள்ளி
some parts of this mosque has been repaired by Turkish. Turkish alla idu katti koduthiruchi. மாஷா அல்லாஹ் நல்லா ஒரு வியூ சின்ன மலைக்கு மேல ஒரு சின்ன அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த பள்ளி எவ்வளோ ஆளுங்க கட்டி புதுசாக கட்டி புதுசாக கட்டினா இதுக்கு முன்னுக்கு இருந்தா பள்ளி 400 வருஷம் பாஸ் 400 வருஷம் பாஸ் புதுசாக கட்டி. ஹாய், நான் பேர் வரல ஸ்ரீலங்கா நடந்து வர ஃபுல்லாக தனியா தோசை செஞ்சுங்க பள்ளி பின்னுக்கு இருந்து நல்ல வியூ பாயிண்ட் ஒன்று இருச்சான். இந்த பள்ளியில் எங்களை பின்னத்து சைட்ல இருந்து ஒரு நல்ல வியூ பாயிண்ட் ஒன்று இருச்சான். அந்த வியூ பாயிண்ட்ல இருந்து கடல் உங்களை காட்டியேன். அப்படியே பாருங்க, ரெடி 1 2 3 எப்படி இருந்துச்சு வியூ பாயிண்ட்? மெமரபிள். எப்படி நாங்கள் அங்கெல்லாம் பார்த்த அதே வியூ இங்கே இருந்துருச்சு. சேம் லைக் கெச்சிமலை பள்ளி 400 வருஷத்துக்கு முன்னுக்கு கெட்டு இருக்குமோ அதுக்கப்புறம் டேக்கு பள்ளியால் ஹெல்ப் பண்ணி புதுசாக கெட்டுருச்சு. எனக்கு கால் பண்ணி கால் பண்ணி எப்போ வார் எப்போ வாருன்னு சொல்லி கேட்டு வந்துருச்சு. அதனோட பேர் அம்ராஜ் வந்துருச்சு. இந்த இடத்துல ஜூஸ் போத்தல் எல்லோட வந்து ஏன் என்ன விசாரி வேணும் சாப்பாடு மடிச்சோம். நான் வெளியாம வந்துட்டேன் வெளிகமைக்கு. வெளிகமைக்குனா ஒரு ஒரு 100 மீட்டர், அதோட மாத்தரைக்கு 17 கிலோமீட்டர். இந்த இடத்துல இருந்து இங்கே ஃபுல்லாகவே என்னை சுற்றி அப்படியே பீச் தான் ஃபுல்லாக. இதுதான் மாத்தரை பீச், சாரி வெளிகம பீச். இது இந்த ஜங்ஷனில் இருந்து மாத்தரைக்கு மேலே இங்கே பாருங்கள் போட்டில் போட்டு மாத்தரைக்கு 17, காலிக்கு பின்னால் 26. இந்த ரோடால் தான் போகணும் பஸ் ஸ்டாண்டுக்கு. பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் நேரம் நின்றுட்டு தொழுதுட்டு தின்றுட்டு பயணத்தை ஆரம்பித்தோம். ஏரியாவை பற்றி பேசிக்கணும் கைடு ஒன்று வார். விவசாயிகளுக்கு ஏரியாவை பற்றி எல்லாம் சொல்லி கொண்டு இருக்காது. அஜித்து பார்த்தாது என்ன கெட்டப் நல்லமா? ஆ கெட்டப் நல்லமா இந்த ஆ என்ன கெட்டப் நல்லமா? நான் பசந்தா அதுதானே வாத்து ஆ கருப்பானாலும் கலையாயிருச்சா வாருமா? கருப்பிட மகிமங்களே தெரியுமா? ஆ டைமிங் ஓகே. 1:55 வெலிகம டவுனில் செஞ்சிருச்சு வேலையை பாருங்க. வெலிகம டவுனில் பொது இதில் கொண்டாந்து இதை அடிச்சிச்சு. எந்த செய்யவன் இங்கே ஸ்டேஷன் ரோடு ரயில்வே ஸ்டேஷன் ரோடில் இருச்சு. இந்த பள்ளிக்கு தான் போகிறது. இப்போ பள்ளி பஜாருக்கு வந்துட்டு போற போற நம்ம பின்னால போலீஸ் பள்ளி மசாலா பெரியது. இப்ப இங்க பள்ளிக்கு வந்திருந்தேன். நண்பர்கள் கொஞ்சம் சந்திச்சுட்டு போக அப்படின்னு சொல்லி சந்தோஷம். கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து கொண்டிருச்சு. தொடர்ந்து வந்து பேசினேன். அஸ்ஸலாமு அலைக்கும் உங்களோட பேரையும் சொல்லிடும். ஏன்னா அவர் வீடியோ எடுக்கிற எல்லாருமே வீடியோ எடுக்க வேணுமா? எல்லாம் வீடியோ எடுக்க வேணும் வேணும்னு சொல்லிக்கு நோடியே விஷயம் சந்திச்சு. இப்போ வெளியாக போகிறேன். இப்போ 3 மணி. இப்போ தின்றுட்டு ஒரு 3:30 மாதிரி வெளியாகினு சொன்னடா. மிரிசை இன்றைக்கு நைட் மிரிசையில் தான் தங்கியது. சாப்பாடு பகலைக்கு எடுத்துருச்சு. அது சாப்பாடு நின்று சிக்கன் இது இந்த ஒரு அவியல் உண்டு. அவியலோட பருப்பு அதோட சிக்கன் அதோட இதெல்லாம் பேர்மல்லை இது உடலங்கா ஹோட்டல் பேக்கர்ஸ் வெளிகமையில் இதில் நான் சாப்பாடு அடிக்கிறது வரேன். இங்கே இந்த இதில் நான் சாப்பாடு அடிக்கிறது இன்றைக்கு லஞ்ச் எடுத்தது. இப்போ இங்கேருந்து நேராக பயணம் ஊருக்கு தான் ஊருக்கு போகிறது ஐடியா. சாரி ஊருக்கா பழைய யோசனையில் இருந்துச்சுன்னா இந்த
மிரிசைக்கு வெளியாயிட்டு இப்போ சரியாக டைம் ஷாப் டைம் உங்களுக்கு செல்லணும்னா முதலாவது ஒரு ஒச்சுக்கடையில் பிடிச்சி ஒச்சொண்டு எடுக்கணும். ஒச்சொண்டு இல்லாத பெரும் கரைச்சல் ஆயிடுச்சு. சரியாக டைம் 3:35. இந்த இடத்துலேருந்து மிரிசைட டெஸ்டினேஷன் எப்படி காட்டி எப்படின்னு சொன்னா லோடு லோடிங் லோடிங் இல்லை தசம் 3 கிலோமீட்டர் போகணும். 3 கிலோமீட்டர் என்னடா ஒரு 1 மணி தேவை 1.5 மணி தேவைல வைத்திருக்கேன். கோகுலம் காட்டி 1 மணி தேவை 40 நிமிஷம் காட்டியே ஒரு 1 மணி தேவை 20 நிமிஷத்தில் வைத்திருக்கிறோம். இப்போ இது மிரிசையில் ஒரு ரூம் ஒன்று எடுத்து தான் தங்கணும். ரீசன் என்ன அப்படி அண்டிஷன்டா எங்களுக்கு மார்னிங்கே சிஐடியாவில் தொடர்ந்து அந்த சிஐடியாவில் எங்களுக்கு கோல் வர சிஐடியாவில் கோல் வந்து இப்போ நீங்கள் இங்கே தங்கி என்ன நிலச்சல கேட்க நாங்கள் லொக்கேஷன் கொடுத்தா நீ அந்த இடத்துல நாங்கள் போய் நிச்சோணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஆறு எப்படி அமைதியாக பயணிச்சியோ அதே மாதிரி நானும் ஒரு மனத்தியாலமாக அமைதியாகவே பயணிச்சு இந்த செய்ய வேண்டா இந்த பேச வேண்டா இங்கே ஒன்றுமே நான் விளங்கல. மழை பெஞ்சி மழை நான் கொஞ்சம் ஆறுதலை தந்தேன். இப்போ இந்த ஆறு மாதிரி அமைதியாக போகிறேன் இந்த பெரிய ரோட்டில். இப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் இதெல்லாம் இந்த மலையை கடந்தலாக மிரிசா வந்துடும். மிரிசையில் இப்போ போய் ரூம் எடுத்து தங்கிட்டு சிஐடிக்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு நாளைக்கு மார்னிங் எழும்பி மாத்திரைக்கு போகணும். நாளைக்கு இன்னும் நைட்டு முடிவு செய்யணும். நாளைக்கு 30 கிலோமீட்டர் மிரிசட்டும் எவ்வளோ எங்கேயும் வார அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஆ வேலிச்சு நேற்று வீடியோ எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணணும். எவ்வளோ வேலி இருக்கு நிறைய எங்கள்கிட்ட பின்னால் கம்மான செட் அப்படியே வர அவங்க ரூம் எடுத்து தான் எங்களை ரூமில் இருப்பாட்டிட்டு தான் நம்ம அவங்க ஊருக்கு போகிறது. இப்போ பாத்தி சப்துல ஹொனா தெரிஞ்சு அவர்கிட்ட கெங்ஸியே நேற்று தங்கின ரூம் இது 3வது நைட் தங்கினது இங்கே தான். 3வது நைட் தங்கின ரூம் தான் இது. ஓகே 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 ரெடி. 3வது நாளும் கம்ப்ளீட் ஆகிட்டேன். இப்போ 4வது நாள் தான் மார்னிங். இப்போ பயணத்தை ஆரம்பிச்ச போகிறேன். 6:30 பயணம் ஆரம்பம் இன்ஷா அல்லாஹ். என்னென்ன இந்த இதுக்கு மேலே தான் நான் தங்கினது இந்த வீட்டில் தான். ரைட். அல்ஹம்துலில்லாஹ் 3வது நாள் பயணம் நிறைவேற்று விட்டது. இந்த வீடியோ பதிவுகள் மற்றும் இந்த இலங்கை முழுவதையும் கரையோரமாக சுற்றி வருவதற்காக எனக்கு உறுதுணை கூண்டு கொண்டிருக்கின்ற சிமி ஹோல்டிங் ஸ்ரீலங்கா சிமி பாகமன என்ற பெயரில் தான் இந்த பயணம் சென்று கொண்டிருக்கின்ற 3வது நாள் நிறைவேற்று விட்டது. இன்ஷால்லா நாளைய தினம் 4வது நாள் பயணத்திற்கான வீடியோ பதிவு உங்களுக்கு வந்து சேரும். 4வது நாள் பயணம் இன்று ஆரம்பமாக. இதுவரை எங்களுடைய ஷோ மி த வியூ யூடியூப் பதிவினை யூடியூப் சேனலினை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்களாக இருந்தால் கீழே இருக்கின்ற சிவப்பு நிற பத்தனை ப்ரெஸ் செய்து ஷோ மி த வியூ யூடியூப் சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து வீடியோக்களை பார்த்து எங்களுக்கு உங்களுடைய பரிபூர்ணமான ஒத்துழைப்பை வழங்குங்கள் என கூறி விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் உங்களுடைய அன்புக்குரிய ஷஹ்மி.